அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஆனால் அம்பேத்கர் மார்க்சியம் பற்றிய சில மாற்று கருத்துகளை கொண்டிருந்தார் என்பதை மறுக்க முடியாது புத்தரா மார்க்சா என்று கேட்டால் அம்பேத்கர் புத்தரை தான் தேர்ந்தெடுப்பார் ஆனாலும் அவர் தொழிலாளர்களுக்கு எதிரி என்பது போல சில தோற்றம் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது அது உண்மை அல்ல அவர் முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்காக வாதாடிய அவருடைய உரைகளை நாம் அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய செய்திகளையெல்லாம் அவருடைய தொகுதி மூன்றாவது தொகுதியில் நம்மால் பார்க்க முடியும் மூன்றாவது தொகுதியில் பல பொருள்கள் இருக்கின்றன அவற்றிலும் தொழில் தகராறு மசோதா என்பது குறித்து அவர் பேசியதும் அவர் குறுக்கிட்டதும் அவர் விளக்கம் சொன்னதுமாக ஐம்பது பக்கங்களுக்கு மேலே அவை இடம்பெற்றிருக்கின்றன அந்த ஐம்பது பக்கங்களை படிக்கிற போது எந்த அளவிற்கு தொழிலாளர்களின் மீது அம்பேத்கர் அவர்கள் அன்பு கொண்டிருந்தார் அவர்களின் உரிமைக்காக எந்த அளவிற்கு அவர் குரல் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கலாம் அடிப்படையில் ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் இந்த தொழில் தகராறு மசோதா என்ன செய்கிறது என்றால் சில துறைகளை மிக மிக அத்தியாவசியமான துறைகள் வெரி வெரி எசன்ஷியல் சர்வீசஸ் என்று சொல்லி இந்த துறைகளில் பணியாற்றுகிற எந்த ஒரு ஊழியரும் வேலை நிறுத்தம் செய்வதற்கான உரிமையற்றவர்கள் என்று வருகிறது அப்போது அண்ணல் கேட்கிறார் இந்த தொழில் துறைகள் மிக மிக தேவையானவை என்று சொன்னால் தொழிலாளர்களினுடைய வாழ்க்கை தேவைகளும் மிக மிக தானே அது மட்டுமல்லாமல் எசன்ஷியல் சர்வீஸ் என்கிற தலைப்பிலே வருகிற அந்த துறையில் பணியாற்றுகிறவர்கள் வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது என்கிறீர்கள் சரி ஆனால் அப்படிப்பட்ட துறைகளை ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் கூட்டிக் கொண்டே போகுமானால் அது என்ன நியாயம் என்று கேட்கிறார் அம்பேத்கர் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட தொழிலாளர்களுக்காக மிக வெளிப்படையாக இந்த கேள்விகளை முன்வைக்கிறார் மிக மிக தேவையான துறைகள் என்று மிகச் சிலவற்றை முதலில் குறிப்பிட்டுவிட்டு அந்த துறைகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போது அந்த துறைகளின் எண்ணிக்கையை கூட்டிக்கொண்டே போவது எத்தனை எதிரானது எதற்கெதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது அதை அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் ஜனநாயகம் என்பதனுடைய அடிப்படையான ஒன்றுதான் வேலை நிறுத்தம் செய்கிற உரிமை வேலை நிறுத்தம் செய்கிற உரிமையே இந்த துறையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது ஜனநாயக மறுப்பு இல்லையா என்று நாடாளுமன்றத்தில் கேட்கிறார் எனவே ஜனநாயக மறுப்புக்கு இந்த மசோதா எப்படி துணை போகலாம் அது மட்டுமல்லாமல் தொழிலாளர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு பொழுதோ ஒரு நிகழ்வோ அல்ல அவர்கள் தங்கள் பட்டினியோடு போராடி கொண்டு தங்களின் பொருளாதார நிலை சமூக நிலைகளோடு போராடி கொண்டுதான் போராட்டத்துக்கு வருகிறார்கள் ஆனால் நிர்வாகங்கள் என்ன செய்கின்றன அவை நீதிமன்றத்துக்கு போகின்றன தொடர்ந்து வாய்தா வாங்குகின்றன அவைகளால் பிடிக்க முடியும் ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு வறுமையும் விரக்தியும் தானே இந்த வாய்தா வாங்குகிற முறைகள் உதவும் ஆகவே தொழிலாளர்களை நசுக்குவதற்கு இந்த சட்டம் உதவுகிறது தொழிலை வளர்ப்பதற்கான சட்டம் என்று சொல்லப்பட்டாலும் இது தொழிலாளர்களை நசுக்குவதற்கான சட்டமாக இருக்கிறது என்று இந்த அளவுக்கு அதனுடைய ஒவ்வொரு பிரிவையும் எடுத்துக்கொண்டு தொழிலாளர் தகராறு மசோதா என்று வருகிற போது அப்போது தொழிலாளர்களின் பக்கம் நின்றவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதலாளிகளின் பக்கமோ அரசின் பக்கமோ அல்லாமல் முழுக்க முழுக்க தொழிலாளர்களின் பக்கம் நின்று அவர்களினுடைய துயரங்களை எடுத்து சொல்லி இந்த சட்டத்தில் இருக்கிற பிழைகளையெல்லாம் எல்லாம் எடுத்து காட்டியவர் அனல் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு நான் முதலில் சொன்னது போல மார்க்சியம் என்கிற தத்துவத்தில் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை வைத்துக்கொண்டு தொழிலாளர்களை நசுக்கக்கூடாது என்று கருதியவர் ஒரு முறை அவர் சொல்லுகிறார் கொல்கத்தாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலே ஒரு தொழிற்சங்கம் இயங்கிற்று அதை நசுக்கிவிட்ட பிறகு அவர்கள் வேறு பெயரில் இயங்கினால் அதை அரசு ஏற்றுக்கொள்ளுகிறதே எப்படி அப்படியானால் எந்த சங்கத்தின் கீழ் எந்த கட்சியின் கீழ் வருகிறது என்பதுதான் அரசாங்கத்திற்குரிய ஒரு உணர்வா என்பதையும் அவர் முன்வைக்கிறார் எனவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு எப்போதும் துணையாகத்தான் இருந்தார் என்பதை இந்த அவருடைய தொகுதி மூன்றாம் தொகுதியில் உள்ள இந்த பக்கங்கள் நமக்கு உணர்வூட்டும்